பண்டிங் மசாலா செய்யறது அப்படினு சொல்றீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பன்னீர் கிரேவி செஞ்சிக்கலாம் பா அதுக்கு பன்னீர் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க பா நான் இந்த சைஸ் கட் பண்றேன் பன்னீர் கட் பண்ணி வச்சச்சு பா மூணு வெங்காயம் நறுக்கி மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் பா தக்காளி அஞ்சு தக்காளி உங்களுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பா முந்திரி எட்டு முந்திரி தண்ணி ஊத்தி அடிச்சு வச்சிருக்கேன் பா தேங்காய் பால் ஒரு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை ஒன்று கிராம் கிராம் ரெண்டு இப்போ தாளிச்சிக்கலாம் 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆகும் இந்த பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்ப்பா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுல இந்த பச்சை பசுல போற வரைக்கும் வதக்கலாம்ப்பா தக்காளி சேர்த்துக்கலாம்ப்பா இப்போ வதங்கிட்டோம் நல்லா நல்லா கொதிக்குதுப்பா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் அதுக்கு தேவையாக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் அதுக்கு தேவைக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதுல அதுல இருக்கிறதே கிரேவியா இருக்கும் வெங்காயம் தக்காளி அடிச்சதுலயே நல்லா வதங்கிருச்சுங்க இந்த பாருங்க நல்லா தல தல தலன்னு கொதிக்குது பாருங்க இந்த சமயத்துல தேங்காய் பால் ஊத்திக்கலாம்
முந்திரி அடிச்சு வச்சிருக்கேங்க முந்திரி 8 முந்திரி போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே காமிக்கிறேன் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க கொதிச்சி ரெடி ஆயிச்சிங்க இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க கூட கூட ஊத்திக்கலாம் ஆஃபியா கூட நல்ல வாசனையா இருக்கும் நெய் ஒரு ஸ்பூன் லாஸ்டா இறக்கும்போது ஊத்தணும் இப்போ வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம் ரெடி ஆயிருச்சு இந்த பன்னீரை எப்படி ரெடி பண்றதுன்னு அடுத்த வீடியோல போடுறேன் ரொம்ப நேரம் விட வேண்டியது இல்ல ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் கொதிக்கட்டும் கொத்தமல்லி போட்டுக்கலாம்ப்பா அதை இறக்கி கப்ல மாத்திட்டு காமிக்கிறேன்ப்பா பன்னீர் மசாலா இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு முறை இப்படி செய்யுங்களேன் செமையா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க